ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு குக்கிங் கண்டென்ட்டை தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொறுமொறுன்னு அரிசி வத்தல் எப்படி ஈஸியாக செய்யலாம், அதுவும் முறுக்கு அச்சு இல்லாமலே. ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ கீழே ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். செய்யறதுக்கு முன்னாடி நாள் நைட்டே ஒரு 100 கிராம் போல் ஜவ்வரிசியை தண்ணியில் ஊற வச்சிடுங்க. அடுத்த நாள் ஜவ்வரிசி நல்லாவே ஊறி வந்திருக்கும். அதை குக்கரில் தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக விடுங்க. புழுங்கல் அரிசி இல்லைன்னா பச்சரிசியில் 3 அழகு எடுத்து இட்லிக்கு ஊற வைக்கிற மாதிரியே எடுத்து ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினதும் தேவையான அளவு உப்பு சேர்த்து கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு அகலமான பாத்திரத்தில் நம்ம வேக வச்சுருந்த ஜவ்வரிசியையும் நம்ம அரைச்சி வச்சுருந்த அரிசி மாவு கலவையையும் இதில் ஒன்றா சேர்ந்து கலந்து வச்சுக்கலாம். இதில் ஒரு 6 கிளாஸ் போல் தண்ணி விட்டு நல்ல தளர்வாகவே கலந்துக்கலாம். அடுப்பில் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெண்டுத்தையும் சேர்த்து கட்டி இல்லாத மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்குவோம். இங்கே பாருங்கள், ஜவ்வரிசி நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ நான் இதில் 3 அழகு அரிசி சேர்த்துருக்கேன். அந்த அளவுக்கு 100 கிராம் ஜவ்வரிசி கலந்துருக்கேன். தேவையான அளவு உப்பும் போட்டிருக்கோம். இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சதும் மாவு நல்லா வெந்து வரும். இந்த நேரத்தில் உங்களுக்கு மாவு நல்லா தளர்த்தியாக வரத்துக்காக நீங்கள் தேவைன்னா கொஞ்சம் தண்ணி கூட விட்டுக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கரண்டி வச்சு நல்லா கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த நேரத்துக்கு அப்புறம் தண்ணியை தொட்டு மாவை தொட்டு பாருங்கள். கையில் மாவு ஒட்டவே ஒட்டாது. அப்போது மாவு நல்லா வெந்து வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் இப்போ சேர்த்துக்கலாம். வத்தல் கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கிறதுக்காக காரம் மிளகாய்த்தூள் தேவையான அளவு கலந்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கலவையை ஒரு பெரிய கரண்டி வச்சு காரம் மிளகாய்த்தூளும் அந்த சீரகமும் நல்லா எல்லா இடத்துலையுமே கலந்து வரா மாதிரி நல்லா கலரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கலரும் போதே நமக்கு மாவு எப்படி தளர்வாக இருக்கா இல்லை ரொம்ப கெட்டியமாக இருக்கா அப்படின்றது தெரியும். நல்லா தளர்வாக இருந்தால் தான் நமக்கு வந்து பிழிஞ்சு எடுக்கிறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த அரிசி வத்தலை நான் முறுக்கு அச்சு வச்சு பிழிய போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 1 லிட்டர் இல்லைனா 1/2 லிட்டர் எண்ணெய் வாங்குவோம் இல்லையா, இந்த கவரையே யூஸ் பண்ணி நம்ம வத்தல் பிழியறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா முறுக்கு அச்சியில் வத்தல் பிழியறதை விட இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் எப்படின்னு சொல்கிறேன். இந்த கவரை 1 கார்னர் பெரிய ஓப்பனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட் கார்னரை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பெரிய ஓப்பனாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது வழியாக மாவை ஃபில் பண்ணிக்கலாம். அந்த கவரில் மாவு ஒரு பாதி அளவு மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து பிழியும் போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதிகமாக மாவு வந்து ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் வழுக்கி வழுக்கி போகும். அதனால தான் சொல்கிறேன். மாவு நல்லா ஃபில் பண்ணி முடித்ததும் ஒரு பேண்ட் வச்சு கூட நீங்கள் பெரிய ஓப்பனை வந்து கவர் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு பிழியும் போது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ இந்த ஃபில்லிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வத்தல் பிழியறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் வத்தல் பிழிஞ்சு விட்டிங்கன்னா எடுக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், வத்தல் பிழியறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இதே நீங்கள் முறுக்கச்சியில் வத்தல் பிழிஞ்சிங்கன்னா ஒரு சில நேரத்தில் வந்து அடைப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நேரம் வந்து நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ மாவும் நமக்கு ரொம்பவே தளர்த்தியாக இருக்கிறதுனால ஸோ பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்பலாம் டைம் எடுக்கலை. நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த வத்தலை வந்து பிழிஞ்சு எடுத்துட்டோம். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ ஸ்மூத்தாக போகுது பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சிருச்சு. ரொம்பவே ஈஸியாக முடிச்சிட்டோம். நீங்களும் இந்த ஐடியாவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முறுக்கச்சி இல்லையேன்னெலாம் யோசனை பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். இந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். ஸோ கடைசியாக இருக்க மாவை வந்து கையிலேயே வந்து கிள்ளி வச்சிட்ருக்காங்க. நல்லா வெயில் அடிச்சுது அப்படின்னா ஒரே நாளில் கூட காஞ்சிடும்.
சரி ஓகேங்க, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். அப்போ வீடியோவை லைக் பண்ண மறக்காதீங்க. உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.